Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. Hi everyone, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுக்கிறேன். நல்ல கெட்டியான மில்க் ஆட் பண்ணதும் அது நல்லா காய்ச்சி பொங்குற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ நல்லா பொங்கிருச்சு, பால் நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மூணு ஏலக்காயை நான் நல்லா இடித்து ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பால் வந்து கெட்டியாகிக்கிட்டே இருக்கு. ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையட்டும். ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். தென் கொஞ்சமாக பிஸ்தாவை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணுறேன். பாதாம் அண்ட் மிக்ஸ் பிஸ்தா. இப்போ பால் நல்லா பாதியாக கம்மியாகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு மேங்கோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேங்கோ வந்து நல்ல க்ரீனாக தெரியுது, ஆனால் வந்து அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த மேங்கோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எது நல்லா இனிப்பு அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி மாம்பழமாக ரெண்டு எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளக்க இருக்க அந்த சீட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரெண்டு மேங்கோலையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மேங்கோலையும் நான் பண்ணுறேன். நீங்கள் மேங்கோ வாங்கியிருப்பீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைப் மேங்கோ எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ வந்து நல்ல இனிப்பாக இருக்க மேங்கோவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் இருக்க சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த மில்கை வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த டாப் இப்போ கீழே போட்டுறாதீங்க, இந்த ஸ்கின் வச்சு தான் நம்ம மூடி வைக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே ஊற்றிடலாம். பால் வந்து நல்லா கெட்டியாகணும். ஸோ வந்து ஹாஃப் லிட்டர் வந்து பாதி அளவு விடவும் கம்மியான அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 4 hours சேர்ந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு, பட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த மேங்கோவோட ஸ்கின்னெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த குல்ஃபி மாதிரி வரும், இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாகி தண்ணி மாதிரி வந்துடும். ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மேங்கோ குல்ஃபி செய்கிறத விட இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கார்னிஷ்காக நான் பிஸ்தா வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.